நமக்கு வலிமை இல்லை, எளிய மக்கள், யாருடைய ஆதரவும் மற்ற வலிமையற்றவில்லை. நமக்கு வலிமை என்பதே நமது ஒற்றுமையை தவிர ஒன்றுமில்லை. மக்களின் திரட்சியே இந்த இனத்தின் விடுதலைக்கான அரசியல் புரட்சியாக மாறும். இனிமேலான அன்பு மக்களே, இனிமேலாவது உடனே விழி தமிழா என்ற புரட்சி பாவனனின் புரட்சி மொழிக்கேற்ப இனிமேலாவது உறங்கார், சாதி மத பிள்ளைகளாக நிற்கார், சிறு சிறு இயக்கங்கள் அமைப்புகளாக சிதறாது, தனித்தனி நெருப்பு துண்டுகளாக அங்கங்கே கிடக்காது, ஓடி இணைந்து பெருநெருப்பாக மாறுகிற பணியை நாம் செய்ய வேண்டும். அந்த பெருநெருப்பை பற்ற வைக்கிற பணி உங்கள் பிள்ளை சீமானுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருநெருப்பை திரட்டி அதை பெருமகன் ஐயா ராமசாமி அவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. இங்கே இருக்கிற பல்வேறு அமைப்பு தலைவர்கள், இயக்க தோழர்கள் எல்லோருக்கும் அன்போடு நான் வேண்டுவது, இப்படிப்பட்ட தகுதியும் திறமையும் நேர்மையும் உண்மையும் வாய்ந்த ஒரு தலைவன் நம் இனத்திற்கு இந்த மண்ணிலே கிடைப்பது மிக அரிது. எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவர் கிடைப்பது மிக அரிது. அந்த தலைவரின் கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் இந்த இனத்தின் விடுதலை என்ற புனித கனவிற்காக 60 ஆண்டுகளுக்கு மேலாக எனது தமிழ் தேசிய இனம் கண்டு வந்த அந்த தேச விடுதலையை வெல்வதற்காக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு உலகத் தமிழ் பேரினத்தை உலுக்கிய செய்தி எங்கள் தம்பி பாலச்சந்திரனின் புகைப்படம். அந்த படம் உங்களுக்கு உணர்த்தியது என்ன என் உறவுகளே? என் தம்பி பாலச்சந்திரன் உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன? அவன் உயிரிட்டு கிடக்கிற அந்த உடல் உங்கள் உள் மனதுக்குள் எழுப்பிய என்ன அலைகள் என்ன? எனக்கு கேட்கிறது என் அன்பு மக்களே, அண்ணா, என் அருமை பெற்றோர்களே, என் தாத்தாக்களே, பாட்டிகளே, என் மாமன்களே, என் அக்காக்களே, உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற 12 கோடி என் சொந்தங்களே, உங்கள் பிள்ளை பாருங்கள், சிங்களன் இராணுவத்திலே சிக்கி நிற்கிறேன். பாருங்கள், எனக்கு யாருமே இல்லையா? நான் அனாதைதானா? நான் ஆதரவற்றவன்தானா? இந்த கேள்விகள் இன்றுதான் எழவில்லையா? எனது தங்கை இசைப்பிரியாவின் மரணம் கற்பழித்து சிங்களர்களால் கொலை செய்யப்பட்டார். அதுபோல 1000 கணக்கான நம் அக்காவும் தங்கையும் கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். சிங்களர்களால் கற்பழிக்கப்படுகிற போது நம் அக்காவும் தங்கையும் என்ன நினைத்திருப்பார்கள் என்பதை இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட எனது சொந்தங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என் தங்கை இசைப்பிரியா நினைத்திருப்பானா இல்லையா? இத்தனை வீரர்கள், இத்தனை மான தமிழர்கள், வீர தமிழர்களின் உடன் பிறந்தவர்களின் அண்ணன் தம்பிகள் இருக்கிறீர்களே, என் பெரியப்பா, சித்தப்பா, என் மாமா, மச்சான், இத்தனை பேர் இருக்கிறீர்களே, நீங்கள் எல்லோரும் இருக்கிற போதே என் சிங்களன் என்னை மானவங்க படுத்தி கொலை செய்கிறாரே, நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் என்னை காப்பாற்ற ஒருவர் கூட வரவில்லை என்று கேட்டிருப்பாளா, சிந்தித்திருப்பாளா, கதறியிருப்பாளா என்பதை நாம் நினைச்சு பார்க்கலாம். திரையிலே கதாநாயகியை வில்லன் கற்பழிக்க வருகிற போது எப்போது கதாநாயகன் வருவான் என்று காத்திருந்தவன் வந்தவுடன் கரவொளி எழுப்பி மகிழ்கிற என் அன்னை தமிழ் சமூகமே, நிகழ்காலத்தில் நிஜத்திலே திரையிலே நிழலிலே வந்ததற்கு கரவொளி எழுப்பிய என் மக்களே, நிஜத்திலே நம் அக்காவும் தங்கையும் அம்மாவும் கற்பழிக்கப்படுகிற போது வந்து நடித்த கதாநாயகன் தான் தலைவன் தான் எமது தலைவன் மேதகவே பிரபாகரன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேசியவாதி, திராவி தீவிரவாதி என்பதற்கு மதிப்பீடு இருக்கிறது அன்பு மக்களே. எவன் அவன் மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறானோ அவன் தீவிரவாதி, எவன் அவன் அந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டி கொடுக்கிறானோ அவன் தேசியவாதி. இதுதான் இங்கே இருக்கிற மதிப்பீடு. அப்படி பார்த்தால் நாம் எல்லாம் தீவிரவாதிகளா தேசியவாதிகளா என்பதை நீங்கள் தான் அளவிட வேண்டும், மதிப்பிட வேண்டும். இன்றைக்கு நமக்கு இருக்கிற நிலை, இந்த இனம் விடுதலை அடைய என்ன வழி இருக்கிறது? ஆரி அடிமையாக, திராவிட அடிமையாக, இந்தி அடிமையாக, ஆங்கில அடிமையாக, கடவுள் அடிமையாக, எல்லா வழியிலும் அடிமையாக இருக்கிற தமிழ் தேசிய இனம் விடுதலை அடைய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது அரசியல் விடுதலை. அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி
அதை தவிர வேற வழி இல்லை. அரசியல் புரட்சிக்கு வழிமை எங்கிருந்தவர்? மக்களின் புரட்சியாகவர். தமிழ் தேசிய மக்கள் சாதி மத உணர்வை சாகடித்து விட்டு தமிழர் என்கிற இன அடையாளத்துக்குள் திரளவில் தமிழர் இன எழுச்சியே தமிழ் தேசியத்திற்கான அரசியல் எழுச்சியாக அமையும். அந்த அரசியல் எழுச்சியின் மூலமே இந்த இனத்தின் விடுதலை சாத்தியப்படும். மலேசியாவில் வாழ்கிற என் உறவுகள் மட்டுமல்ல, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், கனடா, எல்லா நாடுகளிலும் வாழ்கிற எனது உறவுகள் நாம் தமிழர் என்கிற தேசிய உணர்வுக்குள் திரள வேண்டும். இல்லை என்றால் வாய்ப்பு. தனித்தனி அமைப்புகளாக, இயக்கங்களாக, சிறு சிறு குழுக்களாக நாம் பரவி பரவி சிதறி சிதறி கிடந்ததால் இதுவரை எதையும் சாதிக்கவில்லை. நம் இனம் சாவதை கண்முன்னே பார்ப்பதை தவிர வேறொன்றும் செய்ய இயலவில்லை. எனவே இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அரசியல் புரட்சி. நம் இனத்தின் விடுதலைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அரசியல் புரட்சி. அதை விட்டால் வேறு வழி இல்லை. போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். என் அன்பு மக்களே, நாம் ரத்தம் சிந்தாத ஒரு போருக்கு நாம் தயாராக வேண்டியிருக்கிறது. அதற்கான தலைவர் தேர்வு செய்யப்பட்டு விட்டார். தளபதிகள் நாம் களத்திற்கு வர வேண்டும். எவரும் உயிர் தர வேண்டியதில்லை. நாம் தமிழர் என்ற உணர்வை தந்து ஒன்றிணைந்து நின்றால் போதும். என் அன்பு மக்கள், உங்களிடத்திலே உங்கள் அன்பு பிள்ளை வேண்டி கேட்டுக்கொள்வது, கருணாநிதியை விட்டால் வேறு ஆள் இல்லை, அம்மையார் ஜெயலலிதாதான், ஜெயலலிதாவை விட்டால் வேறு ஆள் இல்லை, ஐயா கருணாநிதிதான் என்ற நிலையை மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தை முன்வைத்து வந்திருக்கிறோம். வானத்தில் இருந்து இனி ஒருவன் இந்த மண்ணை மீட்க வரப்போவதில்லை. எனவே உங்கள் வயிற்றில் இருந்தே உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். மக்களில் இருந்தே மக்களுக்காக வந்திருக்கிறோம். எவரையோ நம்பி நின்ற என் இன மக்கள், கடைசியாக உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள். இந்த பிள்ளைகளுக்கு வலிமை தாருங்கள். இங்கே இருக்கிற பெரும் பெரும் அரசியல் ஆர்வலர்களே, தலைவர்களே, சிந்தனையாளர்களே, எழுத்தாளர்களே, பேச்சாளர்களே, சமூக பற்றாளர்களே, நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வழிகாட்டுங்கள். அதற்காகவும் சிந்தியுங்கள், பேசுங்கள், எழுதுங்கள், பாடுங்கள். அதற்காகவும் கொஞ்சம் உழையுங்கள். தமிழ்நாடு தமிழர் நாடாக, தமிழர் ஆளுகிற அரசாக மாறாத வரை இந்த இனம் ஒரு விடுதலையும் அடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும், 40 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு நிலம் தமிழர் நாடு. அந்த இடத்தில்தான் நமக்கான அரசியல் வலிமை இருக்கிறது. தமிழர்களுக்கு நல்லது கெட்டது எது தீர்மானிக்கப்பட வேண்டுமானாலும் தமிழர் நாட்டில்தான் தீர்மானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே அறிவில் சிறந்த பெருமக்கள், அந்த நிலத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர உதவுங்கள். களத்திலே நிற்கிற வலிமையற்ற இந்த எளிய பிள்ளைகளுக்கு கரம் கொடுத்து வலிமை தாருங்கள் என்று இந்த இடத்திலே உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு மக்களே, நமக்கு இருக்கிற ஒரே வழி இன்றைக்கு உலக மக்களிடையே, உலக பெரும் உலகத்தாரிடத்திலே, உலக பெரும் தலைவர்களிடத்திலே நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி, சுதந்திரம் கேட்டு போராடிய எங்களை சோறு கேட்டு நிற்க வைத்தது ஏன்? அதிகார பயிர்வும் சம உரிமையும் கேட்டு போராடிய எங்களை ஆடையின்றி அம்மனமாக நிறுத்தியது ஏன்? சொந்த நிலத்திலே நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நிலத்திலே எங்களை சிறைபிடித்து அடைத்து அவமானப்படுத்தியது ஏன்? சுதந்திரமாக வாழ்ந்த எமது மக்களை சொந்த நிலத்திலே அடிமையாக்கியது ஏன்? பிரபாகரன் தீவிரவாதி என்றால் ஒரு தீவிரவாதி தேசத்திலே நாங்கள் எல்லாம் சுதந்திரமாக வாழ்ந்தோமே, இது எப்படி சாத்தியம்? எங்களை சுதந்திரமாக வாழ வைத்தவன், எங்கள் மானத்தையும் உடமையையும் உயிரையும் காத்தவன் தீவிரவாதி என்றால் எங்களை மொத்தமாக அழித்துக் கொண்ட ராஜபக்சேக்கு என்ன பேர் என்பது மக்களே, இதை உலகத்தார் இடத்திலே நாம் எடுப்ப வேண்டியது இருக்கிறது. விடுதலை புலிகள், பயங்கரவாதிகள், அவர்களை அழித்து ஒழித்து விட்டு தமிழர்களுக்கு சுதந்திரமான வாழ்வை பெற்றுத்தருவோம் என்று பேசிய பெருமக்களே,
இப்போது எங்கே போனீர்கள் என்று நாம் கேட்க வேண்டி இருக்கிறது. சிங்களர்கள் விடுதலை எங்களுக்கு தரவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்யணும், இனிமேல் என்ன செய்வது என்ற கேள்வியை எழுப்ப வேண்டி இருக்கிறது. உலக பெருமன்றத்தினிடையே தனி ஒரு மனிதன் பேசினால் இந்த பேச்சு இடுபடாது. உலக தமிழினம் திரண்டு எழுப்பினால்தான் உலகம் நம்மை திரும்பி பார்க்கும். அப்படி தனித்தனி சக்திகளாக இருந்து குரல் கொடுத்து வந்த தலைவர்களில் ஒருவர் தான் ஐயா ராமசாமி அவர்கள். உங்கள் பிள்ளை சீமான் தனி மனிதனாக இருந்தபோது தொடர்ச்சியாக சிறைப்படுத்திய அந்த நாடு இன்னைக்கு என்னை சிறைப்படுத்த பயப்படுகிறது என்றால் பல லட்சக்கணக்கான இளைஞர்களும் மக்களும் என் பின்னே இன உணர்வோடு திரண்டு வருவதுதான் காரணம். அதற்கு காரணம் அதேபோல இந்த நிலத்திலே இருக்கிற அரிய பெரும் தலைவராக இருக்கிற ஐயா ராமசாமி அவர்களினுடைய கருத்திற்கு கரத்திற்கு நீங்கள் வலிமை சேர்க்க வேண்டும். அப்பதுக்கற்ற நேர்மையான அந்த தலைவரை முன்னிறுத்தி தமிழ் தேசிய மக்கள் இந்த நாட்டுக்குள் திரள வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் இப்படி ஒரு தலைவரை தேர்வு செய்து நாம் தமிழர் என்கிற இந்த இன அடையாளத்துக்குள் நாம் திரள வேண்டும். அப்போதுதான் நமது இனம் விடுதலையை நோக்கி விரையும். எமக்கு இருக்கிற கடமை நாங்கள் செய்ய போகிற அரசியலை இடத்திலே விளக்கி விடுகிறேன். என் அன்பு மக்களே, நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் என்கிற கட்சியை அந்த நிலத்திலே தொடங்கி இருக்கிறோம். ஏனென்றால் இதுவரை இல்லாத இந்திய தேசியத்திற்கு கட்சி இருந்தது, திராவிடத்திற்கு கட்சி இருந்தது. இருக்கிற தமிழன் என்கிற தேசிய இனத்திற்கு, எனது மொழிக்கு, எனது இனத்திற்கு, எனது மண்ணிற்கு, எனது மக்களின் உரிமைக்கு ஒரு கட்சி இல்லை. அந்த பணியைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்கிறோம். நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கி அந்த கட்சி ஆட்சிக்காக மட்டுமல்ல, தமிழின மீட்சி பணத்திற்காக அல்ல, இனத்திற்காக மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல, எமது மக்களுக்காக உழைப்பதற்கு, பதவிக்காக அல்ல, எமது மக்களின் உதவிக்காக. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2015 சர்வதேசிய தமிழின அரசி அரசியல் எழுச்சி மாநாடு நாம் நடத்துகிறோம். அதிலே இங்கே இந்த நிலத்திலே வாழ்கிற எண்ணற்ற என் தமிழ் உறவுகள் பங்கேற்று மாபெரும் எழுச்சி மாநாடாக மாற்ற வேண்டும். திருச்சியிலே நடத்துகிற அந்த மாநாடு தமிழர் அரசியல் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும். இங்கே இருக்கிற தலைவர் பெருமக்கள் எல்லோரும் அதில் தவறாது பங்கேற்க வேண்டும். 5-6 கோடி தமிழர்கள், பிற மொழியாளர்களை எல்லாம் நீக்கிவிட்டாலும் 6 கோடி தமிழர்கள் நாம் அந்த நிலத்திலே இருக்கிறோம். கோடிக்கு 1 லட்சம் பிரதிநிதி என்று பார்த்தால் நாம் 6 லட்சம் தமிழர்கள் சாதியாக இல்லாத, மதமாக இல்லாத அங்கே திரண்டு விட்டால் தமிழின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்று அரசியல் புரட்சி அங்கே உருவாகிவிடும். அந்த இடத்திலே நாம் வைக்கிறோம் ஒரு முழக்கம். 2016 உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் அரசியல், சமூக, பொருளாதார புதிய அரசியல் கொள்கைகளை நாம் முன்வைக்கிறோம். 2016 தேர்தலிலே களம் காண்கிறோம். அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த தேசிய திராவிட அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ் பிள்ளைகள் நாம் நமக்கான அரசியலை நாமே வென்றெடுப்பது என்ற நிலையிலே அங்கே தேர்தல் கணம் காண இருக்கிறோம். அதற்கு எனது அன்பு மக்கள் ஆதரவு தர வேண்டும். 2016 தொடங்கி 21 தாம் தமிழர் கட்சி தமிழர் நிலத்திலே அரசமைக்கும். இது உறுதி, இது சத்தியம். என் அன்பு மக்களே, தமிழர் நிலத்தில் 2016 லட்சியம், 2021 நிச்சயம் என்ற முழக்கத்தோடு நாம் பயணிக்கிறோம். 2021 நாம் தமிழர் கட்சி அரசமைக்கும். அது தமிழர் அரசு, தமிழரை ஆள்கிற அரசு, அவர் தமிழராக ஆள்கிற அரசாக அமையும். அன்றிலிருந்து உலக தமிழ் பேரினம் தன் விடுதலையை நோக்கி விரையும். என் அன்பு மக்களே, தமிழ் மீட்சியே தமிழின எழுச்சி என்ற அடிப்படையில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், ஆட்சி தமிழ், பேச்சு தமிழ், மூச்சு தமிழ் என்று எல்லா நிலையிலும் தமிழ் என்கிற நிலையை அங்கே உருவாக்குவோம். தமிழருக்கென்று ஒரு தேசம் அமைப்பதற்கு அரச வலிமையை கொண்டு போராடுவோம். அற்ப அரசை கூட இதுவரை அமைக்க முடியாத தமிழன் தமிழனுக்கென்று தேசம் அமைப்பது சாத்தியமில்லை. எனவே என் அன்பு மக்களே, முதலில் தமிழர் நாட்டில் தமிழர் அரசமைப்போம், பிறகு நமது தேசத்தை அமைப்போம். அதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வலிமை தர வேண்டும்.